நான் வந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட friend அர்ஜுன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் சடனாக ஒருத்தன் வந்து அழுதிட்டே ஓடி வந்தான். நான் நினைச்சேன் என்னாச்சு அழுத்துட்டு ஓடி வரானு சொல்லிட்டு பார்த்துட்டு मैम கிட்ட தேவுக்கு பேசினா அப்புறம் மேம் வந்து ரொம்ப டீப் சைலன்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி அர்ஜுன் வந்து இறந்துட்டான். Yeah he got a brain hemorrhage so admitted in the hospital and after that demise. எங்க பாட்டால வரவே வராது பிரச்சனை இல்லை நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க செகண்ட் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த அங்கேயே அவங்க கூட இருந்துட்டாங்க அவர் சிலிப்பாய் கீழே விழுந்துட்டாங்க ரீச் பண்ணும் ட்ரை பண்ண பட் முடியல அவங்களே மிஸ் பண்றேன் ஒண்ணு இல்லை தோருக்கு பார்க்கு நார்மலா பாக்குறப்போ யாரை பார்த்தாலும் அவங்கள பாக்குற மாதிரியே இருக்கும் யாராவது தேர்ட் பா தேர்ட் பர்சன் அன்னோன் பர்சன் யாராவது நம்ம கிட்ட சண்டை போடுறப்போ யாராவது ஒருத்தங்க உள்ள போந்துறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டைம்ல யாருக்கா ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதோ மேபி அது இல்லாமல் எங்க அம்மா வந்து எதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க நீ கடந்து தான் ஆகணும் நான் வச்சுருக்கேன் ஒரு போன் வச்சிருக்கேன் அவங்க யூஸ் பண்ண ஃபோனுன்றதுனால இன்ன வரையும் பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன் எல்லா பர்சனலும் இருக்கு இதை என்னோட யூஸ் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன் இது எங்க அக்கா கிஃப்ட் பண்ணுது யாராவது இருக்காங்களா இருக்காங்க இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை இருக்காங்க ப்ரோ ஹே மை ஃபாதர் அதே எங்கள் அப்பா தான் எங்களுக்கு இருக்காங்க இருக்காங்க அப்பா பிரதர் இப்போ அவங்கள மிஸ் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மூணு மாதம் பத்து நாள் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த நாள் வரலையும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்ன வரையிலையும் அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் கால் வரல பட்டு தப்புன்றது ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லைங்களா ஸோ என் பக்கம் இருக்க தப்பு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அவங்கள ரீச் பண்ணோன்னு ட்ரை பண்ணேன் பட் முடியல அவங்களையும் மிஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த நாள் வரையிலே என்னால் மறக்க முடில இப்போது நான் வந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அர்ஜுவன் அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எப்போயும் போக வருவான் கிளாஸ்க்கு வெயிட் இருந்தேன் அப்போ வந்து அவன் வந்தான் காலேஜ் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆச்சுவான் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவான் ஒரு மார்னிங் ஒரு எய்ட்டு எயிட் ஃபிஃப்டி ஆரம்பிச்சுட்டோம் க்ளாஸ்லாம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட எயிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து சடனாக ஒருத்தன் வந்து அழுதுகிட்டே ஓடி வந்தான் இப்போ நினச்சேன் என்ன ஆச்சு அழுதுட்டு ஓடி வரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேம் டவுசன் பேசினான் அப்புறம் மேம் வந்து ரொம்ப டீப் சைலன்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி அர்ஜுன் வந்து இறந்துட்டான் ஆக்சுவலாக இறந்துட்டான் செவன்த்லேயே அவன் இறந்துட்டான் அப்போ வந்து ஏன் இறந்தான்னு தெரில பட் ரொம்ப நான் கதறி கதறி அழுந்தேன் எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு சார் நம்மளுக்கு கிடச்ச ஒரே ஃப்ரெண்ட் இறந்துட்டானே ஏன் இறந்தான்னு சொல்லிட்டு தெரில பட் வந்து அப்படி இறந்துட்டான்னு சொன்னாங்க சில பேர்லாம் வந்து ரியூமர்ஸ் இருந்துச்சு என்னென்னா அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு ஏன் தற்கொலை பண்ணா அதெல்லாம் பற்றிலாம் தெரியாது அந்த வயசு எனக்கு தெரியல ஸோ சொன்னாங்க சரி ரொம்ப அழுதேன் ஆக்சுவலாக அப்புறம் அதுக்கு அந்த நாள் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு அம்மாட்ட சொல்லி கதறி கதை அழுதேன் அது இன்னி வரைக்கும் நான் வந்து ரொம்ப இதுவாக நினைக்கிறேன்

நல்லா இருப்பாங்கன்னு பாத்தாங்க ஆனா சரி வரல அதுக்கப்புறமா அவரு இறந்துட்டாரு அவருப்பெல்லாம் எங்களா எங்களால சோ எங்க தாத்தா அவன் சீன் மை கிராண்ட் ஃபாதர் பட் கிராண்ட் மதர் வந்து ரீசன்ட் டிசம்பர்ல தான் ஐ லாஸ்ட் பேசிக்கலி த்ரீ but walking even now walking for i remembered her because it was our thing like nange walking for I when mean, i was in school basically it's like uh, i've grown up but school we used to go she used to get me something school or the other school odhyanas so used to get me all that so it's like i kind of miss that when i am going for a walk or something because that reminds, reminds me of her she used to call me let's go for a walk so i feel really good

விழுந்தது இன்ஃபார்ம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு தான் எங்களுக்கு இங்கே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சரி சொல்லி போய் நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு அங்கேருந்து மாற்ற முடியாது ஏன்னா ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டாங்கன்னா சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலாம் கூட நம்ம பார்த்துடலாம் இது வந்து பிரெயின் கூமரில் மூளை சிதைவு அதனால் அந்த அங்கேயே ட்ரீட்மெண்ட் தஞ்சாவூர்லேயே பார்த்தாங்க அவரை க்யூர் பண்ணி அங்கேயிருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் எங்களுக்கு நோ யூஸ் ஓ ஓகே ஸோ லைக் அவங்க அவங்க கூட இருக்கும் போது வந்துட்டு சில சில இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க சில விஷயங்கள் மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருக்கா ரீசெண்டா எனக்கு என்னென்னா இங்கே ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது ஐ சா ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் வித் டூ நான் அது பார்க்கும்போது திடீர்னு சடனாக என்ன தாட் வந்துச்சுன்னு தரேன் ஐ திங்க் மை ஃபாதர் அவங்க கையை பிடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக அது சடனாக ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்க நம்ம அப்பா கிடையாது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்மளோட மெமரிஸ் எல்லாமே அப்பாவை பாத்தீங்கன்னா உங்க அப்பா மாதிரி இருக்காங்க இல்லை இல்ல அவர் வந்து ஒரு எங்கேஜ் தான் நான் அவரை பார்க்கும்போது அவர் எங்கேஜ் தான் அவரை இறக்கும்போது நான் பார்த்ததில்ல ஸோ அவங்க அந்த ஃபேமிலியாக போகும்போது ஐ ஃபீல் லைக் அது என்னோட ஃபேமிலியா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அவரோட கை அவங்க அப்பாவோட கையை நான் பிடிக்க போயிட்டேன் நான் சரணம் ஒரு எமோஷனல் பாண்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ ரீசெண்டாக நடந்தது அவ்வளோதான் ஆனால் கை பிடிக்கல அதுக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு இல்லை இல்லை அப்படின்னு புரியுது ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம போகும்போது நம்ம விட்டுட்டு போனவங்களோட மெமரிஸ் வரும்போது அது கண்டிப்பாக வந்து இருக்கும் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கும் நான் வீக்கான ஸ்கூல் தான் படித்தேன் ஸோ அங்கே ஒரு பேக்கரி இருக்கும் ரெண்டு பேரும் அந்த பேக்கரிலாம் சாப்பிடும் எப்பவுமே ஸோ இப்போ பார்த்தாலும் அந்த பேக்கரிக்கெலாம் போகும்போது சா அன்னைக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுருந்தோமே நல்லா அந்த பையன் ஒழுங்காக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு பக்கம் கூட போவேன் போயிட்டு இருப்பான் ஆனால் ஏன்னா ஏன்னா எனக்கு ஒரு சின்ன எப்படி சொன்னால் செவன்த் எயித்து படிக்கும்போது வந்து மைண்ட் மைண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன இது எனக்கு போகும் அவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவன் வீட்டு கிட்ட நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஃபீல் இருக்கும் விளையாட்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அப்போ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சா இந்த பையன் ஏன் இந்த மாதிரி பண்ணான் என்ன ஆச்சுன்னே தெரியாது அப்போ வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அதோட ஊருக்கு போயிட்டாங்க அவன் ஆக்சுவலாக நார்த் இந்தியன் ஃபேமிலி ஸோ அவங்க அப்பா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே யாரும் பேசலை ரொம்ப ரொம்ப ரொம்பதான் ரொம்பஸா பட் நீங்க அர்ஜுன கான்டாக்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் இல்ல அவங்க அம்மா அப்பா நம்பர்லாம் எனக்கு தெரியாது அப்போ செவன்த் செவன்தான படிச்சிருந்தா நம்பர் தெரியாது என்டையும் ஃபோன் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் மேம் மூலியமா கேட்டு பார்த்தேன் ஏதாவது அவங்க அம்மா அப்பா போன் நம்பர் தான் கொடுங்க மேம்னு ஆனா எங்க மேம் வந்து அதை பத்திலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க அன்னைக்கு டெத்துக்கு கூட என்னால் போக முடியல ஏன்னா சின்ன பசங்க நீங்க டெத்துக்கு போனா அப்புறம் எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு நாங்க யாரு பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு போகுறதாங்க வீட்டுக்கு போயே கேட்டு பார்த்தேன் அம்மா பட்ட போகலாமா அப்படினு இல்லப்பா நானா அப்படினு சொல்லிட்டு அவங்களும் தடுத்துறாங்க சோ அவன் ಡೆත් கூட என்னால போக முடியல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துட்ட அதான் கொஞ்சம் இஃப் யூ கோ டு सम பிளேसेस एंड ऑल யூ லுக்கட் ಫ್ಯೂ पीपल યા ಯು ಹ್ಯಾವ್ 썸 ಫುಡ್ ಆರ್ 썸थिंग ಯು 겟 ಟು ರಿಮೆಂಬರ್ ಹಿಮ್ ರೈಟ್ ಇಟ್ ರಿಮೈಂಡ್ಸ್ ಯೂ ಆಫ್ ಹಿಮ್ યા इज देयर 썸थिंग ಲೈಕ್ ದಟ್ યા ವೆನ್ ಐ ಗೋ ಟು 썸 பிளேಸಸ್ ವೆನ್

Was, uh, what happened? Like, how did she pass away? Uh, she actually had, I mean, uh, excess of sodium, I her body. Le, so she was admitted, but uh, doctor, and they couldn't do anything, so she passed away like that. She was she was 90 about 90 okay. plus. Is there any food that she makes for you that you miss a lot? Uh, not exactly because uh, I don't remember actually. when we used to be when she used to stay for uh, months and months. But now I don't remember.

என் பெரிய பொண்ணு அவ்வளோதான் நல்லா பாப்பா எனக்கு உடம்பு சரியா போதெல்லாம் காலேஜெல்லாம் படிக்க பசங்க அப்போ என் கூடயே இருந்து பார்க்குறா போல நான் நினைப்பேன் எங்கள் அப்பா தான் எல்லாம் இந்த வேலை எல்லாம் செய்யறாரு கொல்றாரு அப்படின்னு நினச்சிப்பேன் நான் உங்க அப்பா அவங்களை கூட்டிட்டு போன இடங்கள் ஏதாவது இருக்கா ஆ கோயில் எல்லாம் இருக்கு தர்மஸ்தலா கோயில் அப்புறமா அங்கே அந்த பக்கத்தில் இங்கே திருவண்ணாமலை கோயிலுக்கு அது மாதிரி எல்லாம் வருவாரு பொண்ணில் ஒருக்கு பார்க்கு நார்மலாக பார்க்குறப்போ யாரை பார்த்தாலும் அவங்கள பார்க்கற மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல நம்ம கூட இருந்த ஞாபகங்கள் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு எப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கில் நாங்கள் உக்காந்து பேசுனது தென் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போனோம்னா அவங்களுக்காக நம்ம வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க காஸ்டியூம்ஸ் ஸோ அண்ட் தென் ஜுவல்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கும் பட்டு நான் நாள் வரைக்கும் ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன் பட்டு என் சைடில் தப்பு இருந்துச்சு இருக்குது அவங்க சைடில் பட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அளவுக்கு அவங்களுக்கு அளவுக்கு பக்குவம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் இப்போ வரலையும் இருக்கேன் நிறையா டைம் வந்துட்டு சண்டை போட்டிருப்போம் நானாக தான் போய் பேசியிருக்கேன்னு தவிர அவங்க வந்துட்டு வந்ததில்லை எதுனால நடந்துச்சு ஒரு ட்ரஸ்ட்டு நாம் ஒருத்தவங்க மேலே நம்பி கேட்போம் அவங்க நம்ம மேலே நம்பி கேட்காம இன்னொருத்தவங்க லைக் இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா யாராவது தேர்ட் தேர்ட் பர்சன் அன்னோன் பர்சன் யாராவது நம்ம கிட்ட சண்டை போடுறப்போ யாராவது ஒருத்தங்க உள்ள புந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டைமில் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதோ மேபி அது இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷம் இருந்திருந்தால் அது நேரடியாக சொல்லியிருந்தால் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தால் கூட பரவாயில்ல மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்க அப்படியே வந்து எதுவுமே வெளில சொல்ல மாட்டாங்க என்ன பிரச்சனை பிரச்சனையை சொன்னால் தான் தெரியும் பிரச்சனையை சொல்லாமல் வெறும் சண்டையிலேயே மட்டும் போயிட்டு இருந்தால் அதில் நான் இப்போவும் நான் ஏன் வந்து அவங்கள வந்து இன்ன வரையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது சார் நான் மெச்சூர்ட் நான் வந்து எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு இருக்கேன் நான் ஆனால் அவங்க இன் இப்போ கம்மிங் டுவெண்ட்டி ஃபோர்த்து அவங்க அக்காவுக்கு கல்யாணம் அவங்க அப்பா இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த டைம்க்கு அவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தேன் அவங்க ஃபேமிலிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணேன் பட் அதெல்லாம் அவங்க வந்து எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காதது வந்து எங்கள் அம்மா வந்து எதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க நீ கடந்து வந்து தான் ஆகணும் ஸோ ஒன்று எல்லார் லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு லவ்னு ஒன்று இருக்கும் சரி ரைட்டு வரவங்க இதை விட ஒன்றை புரிஞ்சிக்கிட்டு இதை விட பெட்டராக வரும் அப்படின்றதுனால இருக்காங்க பட் அவங்க வாயால் சொல்லிட்டாங்க கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி பதில் சொல்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது மறக்கிறது ரொம்ப கஷ்டம் மறச்சி மறைச்சி மரவங்களோட்டியும் வாழ முடியாது ஸோ எதாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக சொன்னால் இதான் மட்டும்தான் முடியும் பட் ஆனால் என்னாலலாம் வந்து மறக்க முடியுமான்னு கேட்டேன் நான் ஃபோன் வச்சுருக்கேன் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் அவங்க யூஸ் பண்ண ஃபோனுன்றதுனால இன்னதிலையும் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் வந்து இதில் மட்டும்தான் எங்கள் அவங்களோட எங்களை எல்லா பர்சனலும் இருக்குது இது என்னோட ஆஃபீஸுக்கு யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இது இப்போ எங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணது ஆனால் இதில் மட்டும்தான் அவங்களோட ஞாபகங்கள் எல்லாமே இருக்குது சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு சும்மாவே பாக்கெட்டில் வச்சுருக்கேன் இன்கேஸ் நான் ஒரு ஹைப்போதிகலி ஸ்பீக்கிங் அதை நடக்கக்கூடாது நான் ஒரு கொஷின் கேட்குறேன் இன்கேஸ் அவங்க வந்துட்டு வேற ஒருத்தங்களோட போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் இந்த இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டுருவீங்களா வச்சிருப்பீங்களா இப்படி இல்லை கண்டிப்பாக இருக்கும் நான் இருக்கும் ஏன்னா வந்து இப்போதுலையும் நான் எனக்கு டெலிட் பண்ண எதுவும் மனசு வரல எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது ஒரு ஆற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஃபோட்டோஸ் இருக்கும் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அதிகமாக என்ன சொல்லப்போனால் எங்களோடது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எட்ட இருந்த பாண்டிங் தான் அதிகம் கிட்ட இருந்த பாண்டிங்கை விட தூரத்து ரிலேஷன்ஷிப் தான் அதிகம் ஏன்னா ஃபோன்லேயே பேசி ஸோ நான் பொதுவாக லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்து ஐ கான்டாக்டில் மட்டும்தான் எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கும் ஃபோன் கம்யூனிகேஷனோ இல்லை மெசேஜ் கம்யூனிகேஷனோ வாய்ஸ் கம்யூனிகேஷனோ எதுவுமே வந்து என்ன பண்ணாதுன்னா தீர்வு இருக்காது ஸோ சண்டேயா நேருக்கு நேர் பேசுங்க நான் இதுவரையே நான் வந்து அவங்கள மீட் பண்ணது ஒரு நாலஞ்சு டைம் தான் இருக்கும் எங்களோடய ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லவ்வில் அந்த நேரில் பார்த்து நாங்கள் திரும்ப பிக்கப் பண்ணி திரும்ப அவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுற வரைக்கும் நாங்கள் சண்டே போட்டுக்கிட்டது கிடையாது பட் அதை அவங்க ரியலைஸ் பண்ணியிருந்தால் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க ஃபோனில் தானே சண்டை வருது தான் சண்டை வருது இதே நேரில் ஒருவேளை சேர்ந்துருந்தா ஒன்னா இருந்திருந்தா அந்த சண்டை வந்துருக்குமான்னு கேட்டு தெரியும் ஸோ வந்து எப்பயுமே வந்து நான் அவங்க கிட்ட பொதுவாக பார்க்குறாங்க ஒரு வேலை இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மீட் பண்ணுங்க மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நேரில் பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோட அளவும் பிரேக்அப் ஆகாது அப்படின்றத நான் பண்றேன் ஸோ என்ன நான் நைன்டி ஸ்கீட் தான் ஸோ சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் கேப் அவங்க டூ தௌசண்ட் ஒன் ஜனவரி ஒன் அவங்களோட பர்த்டே ஸோ என்ன எனக்கு நியூ இயர் வந்து மறக்க முடியாத நாள் எல்லா வருஷமும் நியூ இயர் மறக்க முடியாது நான் இந்த வருஷம் நியூ இயர் கூட அவங்க நல்லா இருணும் ஒரு கோயில் போய் அர்ச்சனை பண்ணாலும் அந்த மனசில் வீட்டுக்கு தெரியாது நான் சாமி பேரில் தான் அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லுவேன் பட் ஆனால் மனசுக்குள்ள அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் உங்களோட அந்த மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ப்ரோ கண்டிப்பாக நடக்கும்